ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஆர்க் சர்வைவல் அப்படின்னு ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நான் இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெசிபி மேக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் கைஸ். அப்படியே ரெசிபி நம்ம மேக் பண்ண போகிறோம்னா, இந்த ரெசிபியில் சொல்கிறதா இல்லை எதில் சொல்கிறதுன்னு தெரில, பட் ஆர்க்கில் இருக்கிற ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு யூஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பை தான் கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மல் வேர்ல்டில் சோப் எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த சோப் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சோப்பை கிரஷ் பண்ணி அவனோட யூசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் குடிஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த சோப் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபி அண்ட் அவனோட யூசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், சோப்பு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபின்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். அது ஒன்றும் இல்லை, ஆர்கானிக் பாலிமர் மூணு தேவைப்படும். அதாவது பாலிமராக இருந்தாலும் இல்லை ஆர்கானிக் பாலிமராக இருந்தாலும் மூணு தேவைப்படும். ஆயில் ரெண்டு தேவைப்படும். வாட்டர் ஸ்கின் ஒன்று. குக்கிங் பட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்கின் போட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சோப் மேக் ஆகி வந்துடும். அண்ட் அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரி குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா வாட்டர் ஸ்கின் போடுறதுல ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் உங்களுக்கான சோப் மேக் ஆகி வந்துடும். ஸோ இது என்னதான் ரெசிபியில் இருந்தாலும் இது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்போட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்னும் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒர்த்து தான் கைஸ். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 சோலேருந்து ஆயிலும் அண்ட் ஆர்கானிக் பாலிமர் அச்சட்டினிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேவையில்லாமல் நம்ம கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஆயிலையும் அண்ட் ஏற்கனவே கிராஃப்ட் பண்ணி மேக் பண்ணி வச்சுருக்க பாலிமரும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் உங்களால் 2 சோலில் இருக்கிற ஆயிலும் அண்டு கெட்டு போகக்கூடிய ஆயிலும் அண்ட் கெட்டு போகக்கூடிய ஆர்கானிக் பாலிமரம் வச்சு உங்களால் இந்த சோப்பை ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கிங் பாட்லேயும் பண்ண போகிறோம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபியூல் கேனான கேஸ்லினும் எடுத்துக்குவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூலாக வந்து கேஸ்லின் தான் தேவைப்படும். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்குவோம். அண்ட் அச்சட்டினால் போயிட்டு ஆர்கானிக் பாலிமரை எடுத்துகிட்டு நம்ம வந்து டைரெக்டாக குக்கிங் பேட்டுக்கு வந்துடலாம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 குக்கிங் பேட்டில் 3 சோப்பும் அண்ட் 2 வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான சோப் நம்ம கிரஷ் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு நேற்று டஞ்சன் ரன் பண்ணதில் தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 சோப் கிட்டே கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வீடியோவில் சோப்போட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் பார்த்துடலாம் கிரஷ் பண்ணி அப்படின்னு. ஸோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ நீங்கள் சோப்புக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு டை ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் கலர் பண்ணுறதுக்கு கலர் டைஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்களே கிராஃப்ட் பண்ணி உங்களோட ஹார்ம் ஒர்க்கோ இல்லை உங்களோட வெப்பனுக்கோ இல்லை உங்களோட வீட்டுக்கோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை நான் ஹார்ம் ஒர்க் போட்ட கலர் எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப போராக இருக்குன்னு போது நீங்கள் அந்த கலர் மாத்திரம் ட்ரை பண்ணும்போது இந்த சோப்பை வச்சு அந்த கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மல் வேர்ல்டுலேயே நம்ம சோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வாஷ் பண்ணி அழுக்கெடுக்கும், அதில் இருக்க கரையிடவும். ஸோ அதே மாதிரி தாங்க ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் சோப் வந்து இருக்கிற பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பாலிமர் போட்டு இவனை கிரஷ் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் பாலிமர் போட்டே கிரஷ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் பாலிமர் உங்களுக்கே தெரியும், அச்சட்டினிலேருந்தும் கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் போய் கயிறுக்குவா பென்குயின்ஸ், அதாவது பென்குயின்ஸை போய் அடித்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆர்கானிக் பாலிமர் நிறையவே கிடைக்கும். ஸோ ஆர்கானிக் பாலிமர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சோப்பாக மேக் பண்ணிக்கிட்டு இந்த சோப் வந்து கெட்டு போகாது, எக்ஸ்பைரியும் ஆகாது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோப்பு வந்து கிரஃப்ட் ஆகிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்ஸ் தான் ஒரு சோப்பு மேக் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 3 சோப் இதில் மேக் ஆகட்டும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் பாலிமர் கெட்டு போகக்கூடிய பொருள் தான், அண்ட் அதுவே சோப் வந்து கெட்டு போகாது. ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ பாலிமர் அண்ட் எவ்வளோ ஆயில் கலெக்ட் பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு நீங்கள் சோப்பாக கிரஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரில் நீங்கள் போய் போட்டு அதை கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்கானிக் பாலிமர் திரும்ப கிடச்சிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள்கிட்ட இருக்க எந்த ஒரு வெப்பனோ இல்லை எந்த ஒரு ஹார்மரோ இல்லை நீங்கள் வீட்டுக்கு அடிச்சிருக்க கலர் எது உங்களுக்கு பிடிக்கல, எந்த ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட் எதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கலருமே பிடிக்காமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சோப்பை வச்சு உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து நான் நம்மளோட வெப்பனுக்கோ ஹார்மர்க்கோ பண்ணல கைஸ் ரிமூவ் பண்ணுறது. அண்ட் நார்மலாக இருக்கிற ஸ்டோரேஜ் செஸ்ட்டுக்கெலாம் நான் வந்து கலர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த சோப்பை நீங்கள் வந்து ப்ரஷில்
உங்களுக்கு நார்மலாகவே ப்ரெஷ் கிடைக்கும், இல்லை நீங்களும் க்ரஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ரெஷ் மூலியம் ப்ரெஷ்லேயே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்கன்னா அது மூலிமா ஒரு அவனுக்குன்னு அந்த சோப்பு அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற வரைக்கும் உங்களால் கலர் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கொஞ்சம் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத கலர் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கலர் அடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு தேவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நீங்கள் அடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வெப்பன் அண்ட் ஹார்மர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்க ஐட்டங்களுக்கு உங்களோட பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு சோப் வந்து குக்கிங் பாட்லேயும் அண்ட் ரெண்டே ரெண்டு சோப் வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் எவ்வளோ ஸ்பீடாக வந்துருச்சுன்னு. அண்ட் நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு சோப்பு வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோப்பை வச்சு நம்மளால் எப்படி கலர் ரிமூவ் பண்ண முடியுன்றதா கைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்க்க ஒரு செஸ்ட் இருக்குது, ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோப்பை ட்ராக் பண்ணாலே தெரியும் எது எதுக்கெல்லாம் நம்மளால் கலர் பண்ண முடியுமோ அந்த கலர் பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஷேடு காமிச்சது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த சோப் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை கலர் அடிச்சிருந்தீங்கன்னா அந்த கலர் நீங்கள் எடுத்து போய் வச்சிங்கன்னா அந்த கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் கைஸ். ஸோ நீங்கள் ஒரு ஒரு சோப்பாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ப்ரெஷ்ஷில் இந்த சோப்பை ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் அதிகமான ரிசோர்ஸ்லாம் செலவு பண்ண தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அஞ்சு சோப் ரெடி பண்ணியிருக்கும். ஸோ அதில் ஒரு சோப்பை மட்டும் ப்ரெஷ்ஷில் வச்சுட்டாலே போதும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும் ட்ராக் பண்ணும்போதே சோப்பு ப்ரெஷ்ஷும் அண்ட் டார்ச்சும் கிடச்சி ஏன்னா ரெண்டுத்துலேயும் கலர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதை கரெக்டாக அதை கையில் எடுத்து வச்சுட்டு ப்ரெஷ்ஷை நீங்கள் எதில் ரிமூவ் பண்ணணுமோ அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் க்ரீன் கலரில். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாக உங்களால் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் ரைட்டில் ஒரு டேப் பண்ணிங்கனாலே போதும் அதோடய கலர் ரிமூவ் ஆகி நார்மல் கலருக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டங்களோ இல்லை உங்களோட ஹார்மரோ இல்லை உங்களோட வெப்பன் ஐட்டங்களுக்கோ ஈஸியாக உங்களால் கலர் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து செஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வச்சு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியும்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி இவ்வளோதாங்க சோப்போட யூஸ், கலரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் பாலிமரை நீங்கள் சோப்பாக க்ரஷ் பண்ணி வச்சுட்டு திருப்பி உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கிரைண்டர் மூலமா வச்சுக்கிற கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்கானிக் பாலிமரை திருப்பி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் பாலிமர் சேவ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் சோப்பு எக்ஸ்பைரி ஆகாது, பட் ஆர்கானிக் பாலிமர் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சோப்பை க்ரஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் சோப்போட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோப்புக்கு எம்ஜியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் அந்த சோப்பு எப்படிலாம் க்ரஷ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் குக்கர் அண்ட் குக்கிங் பட் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க அவன் செய்வேன். அண்ட் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ.